ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நான் இன்றைக்கு செய்ய போகிறது வீட்டில் சாப்பாடு. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு செய்து கொடுக்கலாம்னு. அதுக்கு தேவையானது பாதி கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 2 ப்ரோக்கோலி, 50 கிராம் மீன், 6 சின்ன வெங்காயம், 2 உள்ளி, ஒரு போஞ்சிக்காய், ப்ரோக்கோலி, கோவா, காலா, பூசணிக்காய் ஒரு சிறிய துண்டு, பிறகு சிவப்பு பச்சை அரிசியும் பருப்பும் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். தண்ணி விடுங்க, கப் ஒரு 2 கப் தண்ணி விட்டு இப்படி கொதிச்சு கொண்டு விரைக்கியே எல்லா மிரக்கறியலையும் சேர்த்து போடுங்க. இப்போ வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்கிற சாப்பாடு வந்து இது சத்தம் இருக்கு என்ற வர வீட்டிலேயே பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கும். மீன் விருப்பமானாக்கள் மீன் போடலாம், கோழி போடலாம். இப்படி போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நிறைய வேவிய விடுங்க. எல்லாம் நல்லா அவிஞ்சு மசிஞ்சிடுவோம். இப்படி கொதிச்சு கொண்டு விரைக்க கொஞ்சம் மிளகாய் தூள் போடுங்க. நான் இப்போ 1.5 வயசு பிள்ளைகளுக்கு தான் போடுறேன். எப்பவுமே 9 மாத குழந்தைகளுக்கு மேலே உள்ள ஆக்களுக்கு தான் நிறைய மரக்கறி போடுவோம். அதுக்கு உள்ளே உள்ள ஆக்களுக்கு வந்து கேரட், உருளைக்கிழங்கு அப்படியானதை போடுவோம். எல்லா மரக்கறியும் உடனே சேர்க்காது எங்கள் பிள்ளைகளுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குவோம். இப்போ 9 மாதத்துக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு உப்பு சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் சீஸ் போடலாம். சாப்பாடு அடித்து கொடுக்க சீஸ் போட்டு அடிக்கலாம் பிள்ளைகளுக்கு. பெரிய கரண்டியால் அரைக்கரண்டி உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் மிளகு தூளும் உள்ளியையும் சேர்த்து கொடுங்க. வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு நாங்கள் செய்து கொடுக்க வைக்க ஆரோக்கியமாயும் இருக்கும், சத்தாயும் இருக்கும். இப்போ வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வருது. இப்படி நல்லா அவிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய கரண்டியால் ஒலிவ் ஆயில் எண்ணெய் விட்டா பிறகு கொஞ்சம் பால், தேங்காய் பால் விருப்பமானாக்கள் தேங்காய் பாலும் விடலாம், வீவா பால் விடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நான் அரைப்பை நிப்பாட்டி போட்டு ஆற விட்டுட்டு அடிக்கணும் மிக்சியில். இப்படியே சாப்பிட மாட்டேன்னு இருந்தாங்க, கொஞ்சம் அடிக்கணும். இப்படி ஆறினா அப்புறம் இது இல்லாதாக்கள் மிக்சிலையும் அடிக்கலாம். 9 மாதத்துக்கு உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்லா மசியாக அரைச்சு அரைக்கணும். 1 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளன்னு சொன்னால் சுமார் 11 மாதிரி அடித்து போட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் அடித்து முடிக்கிறேன். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. நான் இது வந்து மத்தியானத்துக்கு விரவுக்கும் சேர்த்து செய்துட்டேன். இப்படி நீங்களும் கூட வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து விடுங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பிள்ளைகளுக்கு கடை சாப்பாடு கொடுக்குறது உண்டு. நானும் கொடுத்துருக்கிறேன். ஏதாவது படி வேலையை அலுவலாக போய் வந்தால் வந்து சமைக்க பிள்ளைகளுக்கு பசிக்கும் நேரம் காணாமல் இருந்தால் நானும் கடை சாப்பாடு கொடுக்க அதுக்காண்டி நிறுவ கொடுத்தது இல்லை. இப்படி வீட்டில் நீங்கள் செய்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்ல சத்தும் ஆரோக்கியமாயும் இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.